சிவனாலே எல்லாம் என்று நம்புகிற சிவபக்தர்கள் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காளையார் கோயில். அங்கே சோமேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற சகஸ்ரலிங்கம், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த சகஸ்ரலிங்கத்தை ஒரு முறை வலம் வந்தால் ஆயிரம் முறை வலம் வந்த பலன் கிட்டுமாம். சகஸ்ர என்றால் ஆயிரம் என்று பொருள். அதாவது ஒரே லிங்க திருமேனியில் சிறிது சிறிதாக 108 லிங்கங்கள் அமைய பெற்று இருப்பதால் இந்த லிங்கத்தை சகஸ்ரலிங்கம் என்று அழைக்கிறார்கள். இந்த சகஸ்ரலிங்கத்தை கிபி 7 நூற்றாண்டில் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் இங்கே இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. வெகு சில கோயில்களில் மட்டுமே இந்த சகஸ்ரலிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த சகஸ்ரலிங்கத்தை ஒரு முறை வழிபாடு செய்தால் 108 சிவாலயங்களுக்கு சென்று ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்குமாம். இந்த சகஸ்ரலிங்கத்தின் முன்பு ஒரே ஒரு முறை ஓம் நம சிவாய என்று கூறினால் 1000 முறை பஞ்சாட்சரம் ஜபித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனாலேயே பல கோயில்களில் கூட சகஸ்ரலிங்க ஹோமம் செய்யப்படுது. இந்த சகஸ்ரலிங்கத்திற்கு கலச அபிஷேகம் செய்து வழிபட்டால் பிரம்மகதி தோஷம் நீங்கும். பூர்வ ஜென்ம பாவ விமோசனம் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் கிடைக்க பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெறுவர் என்பது உறுதி. இந்த சகஸ்ரலிங்கம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், மதுரை, திரு உத்திரகோசமங்கை, திருக்காளஹஸ்தி, ராமேஸ்வரம் அப்புறம் காளையார் கோயில் இந்த ஸ்தலங்களில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி கர்நாடகாவில் சிறிசி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் கம்போடியாலையும் இந்த சகஸ்ரலிங்கம் காணப்படுது. இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த சகஸ்ரலிங்கம் உள்ள காளையார் கோயிலுக்கு வந்து சிவபெருமானுடைய அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.